அதிமுக அலுவலகத்திற்கு வைக்கப்பட்ட சிலை அகற்ற கோரி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தனித்தனியாக ஒரே நீதிபதி முன் முறையீடு செய்துள்ள நிலையில் இரு வழக்குகளும் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து அதிமுக அலுவலகத்திற்கு பூட்டி சீல் வைக்கப்பட்டது. மேலும் அதிமுக அலுவலகம் யாருக்கு சொந்தம் என்பது குறித்து ஜூலை 25 தேதி ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பினருக்கு வருவாய்த்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நிலையில் அதிமுக அலுவலகத்திற்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற உத்தரவிடக் கோரி இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் தரப்பில் தனித்தனியாக ஒரே நீதிபதி முன் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற இரு தரப்பினரின் கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி சதீஷ்குமார் மனுவாக தாக்கல் செய்தால் நாளைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக கூறினார். இந்த நிலையில் அதிமுகவுக்கு புதிய பொருளாளர் நியமிக்கப்பட்டிருப்பதாக அக்கட்சி வரவு வைத்துள்ள கரூர் வைசியா வங்கிக்கு இபிஎஸ் ஒரு பக்கம் கடிதம் எழுதிய நிலையில் போட்டிக்கு போட்டியாக மற்றொரு பக்கம் தன்னை கேட்காமல் எந்த வரவு செலவு கணக்குகளையும் கையாளக்கூடாது என ஓ பன்னீர்செல்வமும் கடிதம் அனுப்பியுள்ளார். அதிமுகவின் நிரந்தர வைப்பு தொகையாக 240 கோடியும் நடப்பு கணக்கில் 2,77,00,000 ரூபாயும் இருக்கிறது. இனி வரும் காலங்களில் அதிமுகவின் பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசன் வரவு செலவுகளை கவனிப்பார் என எடப்பாடி பழனிசாமி கரூர் வைசியா வங்கிக்கு கடிதம் எழுதினார். இதற்கிடையில் அதிமுகவின் வங்கிக் கணக்கை முடக்கக் கோரி கடிதம் அனுப்பியுள்ள ஓ பன்னீர்செல்வம் தன்னை கேட்காமல் எந்தவித வரவு செலவும் மேற்கொண்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஒருங்கிணைப்பாளர்களை தவிர அதிமுகவை உரிமை கொண்டாட யாரையும் அனுமதிக்க கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் கடிதம் எழுதியுள்ளனர். ஒருங்கிணைப்பாளர் பொருளாளர் என்ற முறையில் தன்னிடம்தான் அதிமுக இருக்கிறது எனவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக பொதுக்குழுவில் எடுத்த முடிவுகளை அங்கீகரிக்க கூடாது என வலியுறுத்தி சபாநாயகர் அப்பாவுக்கும் ஓபிஎஸ் கடிதம் அனுப்பியிருக்கிறார். உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும் டாடா பிளேல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.